ஸ்வீட்டின் நதோன் ஜூனி இப்பொழுது உங்கள் யாழ்மண்ணில் கணனி மற்றும் வணிகத் துறைகளில் பட்டப்படிப்புகளை பூர்த்தி செய்திட இன்றே விண்ணப்பியுங்கள். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 27வது ஆண்டில் ஐபிசி தமிழ் யாழ் கலையகத்தில் நிகழ்வுகள் முன்னெடுப்பு. இலங்கையில் கருத்து சுதந்திரத்துக்கு அமெரிக்கா குரல், சர்ச்சைக்குரிய ஊடக சட்டமூலத்தை ஆராய வலியுறுத்தல். கொச்சிக்கடை அந்தோனியார் தேவாலயத்திற்குள் நுழைய முயற்சித்த நபர் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது. பாஜக ஆளும் மாநில முதலமைச்சர்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு. இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கான பின்னணியில் நகர்வு. சப்போர்ஷியா மீது உக்ரைன் பதில் தாக்குதல், தற்காப்பு முயற்சி என்கின்றது உக்ரைன். இனி விரிவான செய்திகள். ஐபிசி தமிழ் குடும்பத்தின் முதலாவது நிறுவனமான ஐபிசி தமிழ் வானொலி இன்று தனது 26வது அகவையை நிறைவு செய்து 27வது ஆண்டுக்குள் நுழைந்துள்ளது. இன்றைய நாளை முன்னிட்டு எமது யாழ் கலையகத்தில் நடந்த நிகழ்வில் ஐபிசி தமிழ் குடும்ப உறுப்பினர்களுடன் குழுமத்தின் தலைவர் கந்தைய பாஸ்கரன் இணைந்திருந்தார். தமிழ் தேசியம் சார்ந்த ஊடக பரப்பில் பல்வேறு சவால்களை கடந்து பயணித்து வரும் ஐபிசி தமிழ் தொடர்ந்தும் தமிழினத்தின் உரிமைகளுக்காக பயணிக்கும் என கந்தைய பாஸ்கரன் மேலும் குறிப்பிட்டிருந்தார். கால் நூற்றாண்டையும் தாண்டி அதற்கு மேலதிகமாக ஒரு ஆண்டையும் கடந்து இன்று 27வது ஆண்டில் காலடி எடுத்து வைத்துள்ளது ஐபிசி தமிழ் வானொலி. அந்த வகையில் இன்று அதற்கு 26வது ஆண்டு நிறைவு. இலங்கையில் ஒரு கந்தக நாசகார காலம் இருந்த காலத்தில் அன்றைய போர்க்கால சூழல் உலகளாவிய ரீதியில் பறந்து வாழும் தமிழ் மக்களுக்கும் உள்ளூரில் உண்மையான செய்திகளுக்காக ஏங்கிய மக்களுக்காகவும் பிறந்த ஐபிசி தமிழ் வானொலி அன்று முதல் இன்று வரை தனது ஊடகப் பணியில் முன்னின்று செயற்பட்டு வருகின்றது. ஐபிசி தமிழ் வானொலி உலகளாவிய கொரோனா பெருந்தொற்று, அதன் பின்னராக தொடரும் பொருளாதார நெருக்கடி உள்ளிட்ட சவால்களுடன் தனது ஊடகப் பணியை தொடர்ந்தும் கொண்டு செல்கின்றது. உலகளாவிய ரீதியில் பறந்து வாழும் தமிழ் மக்களுக்குரிய நிகழ்ச்சிகளை வழங்குவதில் முன்னின்று செயற்பட்டு தனது பயணத்தின் 26 ஆண்டை நிறைவு செய்துள்ள நிலையில் இன்று யாழ் கலையகத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் உரையாற்றிய ஐபிசி தமிழ் குழுமத் தலைவர் கந்தையா பாஸ்கரன் அவர்கள் எத்தகைய விமர்சனங்கள் எதிர்ப்புகள் வந்தாலும் அவற்றை கடந்து முன்னோக்கி பயணிக்க வேண்டும் என்ற உத்வேக செய்தியை பணியாளர்களுடன் பகிர்ந்து கொண்டார். ஸோ இந்த ஊடகம் வந்து ஒரு வானொலியாக ஆரம்பிக்கப்பட்ட ஊடகம், இன்று உலக தமிழர் பரப்பிலே ஒரு பரந்து விரிந்த ஒரு ஊடகமாக, பெருமையோடு சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு அடையாளம் மிக்க ஊடகமாக தமிழருக்கு நான் எப்பொழுதும் யோசிப்பது ஒன்று, தமிழருடைய அடையாளமாக ஏராளமான பிராண்டுகள், ஏராளமான பெயர்களை பதிக்கப்பட வேண்டும். அது சொல்லும் அளவுக்கு இன்னும் நாங்கள் அந்த அளவு தூரத்துக்கு ஒரு உலகராவிய ரீதியிலே வந்து தமிழருடைய அடையாளமாக நிறுவனங்கள் பெரிதளவில் இல்லை. புலம்பெயர்ந்த தேசத்திலே சில நிறுவனங்கள் இருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழர்களும் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பிராண்ட் என்று சொல்லுவோம். இது எங்களுடைய பிராண்ட், எங்களுடைய இனத்தினுடைய பிராண்ட். அந்த வகையிலே வந்து நான் எப்பொழுதும் பெருமையாக பார்ப்பது ஐபிசி தமிழ் அண்ட் லங்காஸ்ரீ. இந்த ரெண்டு பிராண்டை, ரெண்டு அடையாளங்களையும் வந்து ஒரு உயரிய நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும், தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டும். இது தலைமுறைகள் தாண்டி இந்த ஊடகம் இருக்க வேண்டும், இனத்தினுடைய விடுதலை நோக்கி பயணிக்க வேண்டும், தேசத்தில் ஏற்படக்கூடிய வலிகளை வந்து மற்றவர்களுக்கு பயந்து கொள்ளக்கூடிய ஊடகமாக இருக்க வேண்டும், பாதைகள் மாறுகின்ற போதெல்லாம் அதை நேர்வழிப்படுத்தக்கூடிய ஊடகமாக இருக்க வேண்டும், சமூகத்திலே நல்ல சிந்தனைகளை விதைக்க வேண்டும், சமூகத்திலே பெரிய மாற்றங்களை உருவாக்க வேண்டும். இவற்றுக்கான ஒரு மூல காரணமாக இருக்கக்கூடியது இந்த ஊடகம். ஆனால் இந்த ஊடகத்தை வெளியிருப்பவர்கள் வந்து விமர்சிப்பார்கள், அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னு சொல்லிச்சினால் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் எல்லோரையும் திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு இதையுமே சாதித்து விட முடியாது. ஒருவர் மீது 10 பேர் அன்பு கொண்டால் 20 பேர் எதிர்ப்பு கொண்டவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அது மனித இயல்பு. எனக்கு ஒருவரை பிடிக்கிறது என்பதற்காக எல்லோருக்கும் அவரை பிடிக்க வேண்டும் என்றதில்லை, அல்ல அவருக்கு ஒருவரை பிடிக்கிறதுக்கு எனக்கும் அவரை பிடிக்க வேண்டும் என்றதில்லை. அதே போன்றுதான் ஒரு ஊடகத்தை வந்து 100 பேர் நேசிக்கிறாண்டா 10 பேர் வந்து விமர்சிக்கத்தான் செய்வார்கள். அதையெல்லாம் வந்து ஒரு பொருட்டாக எடுக்காது, எடுத்த காரியம் யாவலும் வெற்றி, ஒரு இனத்தினுடைய உன்னத விடுதலை நோக்கத்துக்கான பயணம், தமிழுக்கான முக்கியத்துவம், தலைமுறைகள் தாண்டி தமிழை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதற்கான ஒரு தளமாக இது பயணிக்க வேண்டும், இதில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டும்,
அடுத்த தலைமுறையை இந்த ஊடகத்தில் அவர்களையும் இணைத்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கான ஒரு பாய்ச்சி பட்டறை அளிக்கப்பட வேண்டும் என்ற ஏராளமான எண்ணக்கருக்களோடு தான் இந்த ஊடகம் பயணித்து கொண்டிருக்கிறது. ஒரு இனத்திற்கு ஏற்படக்கூடிய அவலங்கள், அந்த அவலங்களை வெளியிலே கொண்டு சேர்க்கக்கூடிய தளம் ஒரு ஊடகம். அந்த ஊடகங்கள் வந்து எங்களுக்கு இறுதிக்கட்டங்களில் 2009 நடைபெற்ற இருக்கக்கூடிய அந்த இன அழைப்பின் காலகட்டங்களில் ஒரு இன்று ஐபிசி இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு உலகத்தரம் வாய்ந்த அல்ல உலகளாவிய ஊடகங்களோடு தொடர்புடைய ஒரு ஊடகம் இருக்குமாக இருந்தால் ஒரு கணிசமான உயிர்களை காப்பாற்றிருக்க முடியுமோ என்கின்ற ஆதங்கம் எப்பொழுதுமே மனதுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு அந்த நேரங்களிலே இங்கே இருந்து வரக்கூடிய செய்திகள் இருந்தன, அந்த ஃபுட்டேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த கொடூரங்கள் இருந்தன. ஆனால் அதை வந்து வெளியுலகுக்கு காவி செல்லக்கூடிய அந்த தரம் வாய்ந்த ஊடகங்கள் அந்த நேரத்தில் இருக்கவில்லை. இருந்த ஊடகங்கள் எல்லாமே ஒரு குறுகிய வட்டத்துக்குள் இருந்ததனால் அது ஒரு பெரிய அளவிலே அதை பிரச்சாரம் செய்ய முடியவில்லை. அதனாலேயே ஏராளமான உயிர்கள் கண்ணுக்கு முன்னே மாய்ந்தன. இலங்கையில் கருத்து சுதந்திர உரிமையை பாதுகாக்குமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை அமெரிக்கா கோரியுள்ளது. இலங்கையில் கருத்து சுதந்திரத்தை முடக்கும் வகையில் உத்தேச ஒளிபரப்பு அதிகார சபை சட்டமூலத்தை கொண்டுவர ஸ்ரீலங்கா அரசாங்கம் திட்டமிட்டுள்ள நிலையில் ஸ்ரீலங்காவிற்கான அமெரிக்க தூதுவர் ஜூலிசாங் இதனை தெரிவித்தார். இலங்கையின் ஒவ்வொரு பிரஜைக்கும் கருத்து சுதந்திரம் என்பது ஜனநாயகத்தின் அடிப்படையானது என ஸ்ரீலங்காவிற்கான அமெரிக்க தூதுவர் ஜூலிசாங் சுட்டிக்காட்டியுள்ளார். அடிப்படை உரிமையை பாதுகாப்பது அனைத்து இளைஞர்களுக்கும் நிலையான, பாதுகாப்பான மற்றும் வளமான எதிர்காலத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான ஒரு மைல்கல்லாக அமைய வேண்டுமெனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் முயற்சிகளுக்கு கருத்து சுதந்திர உரிமை பாதுகாக்கப்படுவது மிகவும் அவசியமெனவும் ஜூலிசாங் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உடனடியாக தேர்தலை நடத்தி மக்களுக்கு தமது நிலைப்பாட்டை அறிவிப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமென கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை வலியுறுத்தியுள்ளார். கட்டாணி கொச்சிக்கடை புனித அந்தோனியர் வித்தியாலயத்தின் 100 நிறைவு விழாவில் கலந்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இலங்கை மக்களின் சுதந்திரத்தை பறிக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதன் மூலம் சர்வாதிகாரம் தோற்கடிக்கப்படும் என கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் நாட்டின் தேவையை முதன்மையாக கருதாத அரசியல்வாதிகளால் நாட்டை மேம்படுத்தவும் முன்னோக்கி கொண்டு செல்லவும் முடியாதென அவர் கூறியுள்ளார். நீதியை அநீதியாக மாற்றவும் ஆட்சியை சர்வாதிகாரமாக்கவும் சட்டத்தை மாற்றி சமூகத்தை வழிநடத்தவும் இன்றைய தலைவர்கள் கைகோர்த்து செயற்படுவதாகவும் இவ்வாறான நபர்களை வெளியேற்றுவதற்கு அனைவரும் தயாராக வேண்டுமெனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இவ்வாறான ஆட்சியாளர்கள் நாட்டை ஆள தகுதியற்றவர்கள் என்பதை கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை சுட்டி காட்டியுள்ளதோடு அவர்களை வெளியேற்றுவது அவசியமானது எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நிதி இல்லையென கடந்த காலங்களில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் தற்போது நாட்டின் பொருளாதாரம் முன்னேற ஆரம்பித்திருக்கும் பின்னணியில் தேர்தலை நடத்த முடியுமென அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்கள் ஆணையின்றி பொறுப்பேற்ற ஒருவர் தமது அதிகாரங்களை தவறான முறையில் பயன்படுத்த ஒருபோதும் அனுமதிக்க முடியாதெனவும் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை மேலும் தெரிவித்துள்ளார். தற்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கம் மக்களை அடக்குவதற்காக பல சட்டங்களை அறிமுகப்படுத்துவதாகவும் இவ்வாறாக நடவடிக்கைகளின் மூலம் நாட்டில் சர்வாதிகாரத்தை நிலைநாட்ட யாரும் முயற்சிக்க கூடாதெனவும் அவர் கூறியுள்ளார். கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியர் தேவாலயத்திற்குள் நுழைய முயற்சித்த நபரொருவர் நேற்றிரவு கொட்டியவத்தை கரையோர காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தேவாலயத்திற்குள் அத்துமீறி நுழைய முயற்சித்த குற்றச்சாட்டின் கீழ் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல் நிலைய அதிகாரியொருவர் ஐபிசி தமிழுக்கு தெரிவித்தார். கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியர் தேவாலயத்தின் 189வது வருடாந்த பெருவிழா எதிர்வரும் 13ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான நாளாந்த ஆராதனைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் ஆராதனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது தேவாலயத்தின் பிரதான வாயில் வழியாக பிரவேசிக்க முயற்சித்த ஒருவர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினரால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். மாத்தலை அகலவத்தை பிரதேசத்தை நிரந்தர வதிவிடமாகவும் கொழும்பு மட்டக்குளிய பிரதேசத்தை தற்காலிக வதிவிடமாகவும் கொண்ட 46 நபரொருவர் சந்தேகத்தின் பேரில் ஹெட்டியாபத்த கரையோர காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்திற்குள் பாடல்களை கேட்பதற்காக பிரவேசித்ததாக குறித்த நபர் காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் அருள்மிகு ஸ்ரீ வீரமாகாளி அம்மன் தேவஸ்தானத்தில் பூசகர்களிடையே இடம்பெற்ற முரண்பாடு முடிவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஆலய திருவிழாவிற்கான கொடியேற்ற உற்சவம் 5 மணிக்கு ஆரம்பமாகவுள்ளது.
யாழ்ப்பாணம் அருள்மிகு ஸ்ரீ வீரகாளியம்மன் தேவஸ்தானத்தில் மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த பூசகர்கள் இடையே நீண்ட காலமாக முரண்பாடு காணப்பட்ட நிலையில் இந்த வருடத்திற்கான மகோத்சவத்தினை யார் நடத்துவது என இரண்டு பூசகர்கள் இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. ஆலயத்தின் திறப்பினை உரிய பூசகரிடம் வழங்க மற்றொரு பூசகர் மறுத்தமையினால் வாய்த்தர்க்கம் அதிகரித்த நிலையில் நேற்றைய தினம் காவல்துறையினர் ஆலயத்தினை பூட்டிவிட்டு சென்றுள்ளனர். குறித்த திறப்பை நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதாகவும் அங்கு உரிய ஆதாரங்களுடன் பெற்றுக் கொள்ளுமாறும் கூறி எடுத்துச் சென்றிருந்தனர். இந்த வழக்கு இன்று யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற போது ஆலய கொடியேற்ற உற்சவத்தினை சிவதர்ச குருக்கள் தலைமையில் நடத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஆலய மகோத்சவ திருவிழாவிற்கான கொடியேற்ற பூஜைகள் 5 மணிக்கு ஆரம்பமாக உள்ளன. இதேபோல இன்றைய தினம் ஆலய கதவு மூடப்பட்டமையினால் வழிபடுவதற்காக வந்த பொதுமக்கள் காலை முதல் ஆலயத்திற்கு வெளியில் காத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா தொலை தொடர்பு நிறுவனத்தை தனியார் மயமாக்குவது தொடர்பான பரிந்துரையை இதுவரை முன்வைக்கவில்லை என தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் கண்காணிப்பு குழு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தலைமையிலான தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் கண்காணிப்பு குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா தொலைத்தொடர்பு நிறுவனத்தை தனியார் மயப்படுத்துவதன் மூலம் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் கண்காணிப்பு குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சரத் வீரசேகர எச்சரித்துள்ளார். அத்துடன் இலங்கையின் பாதுகாப்பு தொடர்பான தகவல்கள் இந்த நடவடிக்கையின் மூலம் வெளிவரும் சாத்தியங்கள் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் அடிப்படையில் தொலைத்தொடர்பு நிறுவனத்தை தனியார் மயப்படுத்துவது தொடர்பான யோசனைகள் முன்வைக்கப்படவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். இதேபோல ஸ்ரீலங்காவின் தேசிய பாதுகாப்பு துறைசார் மேற்பார்வை குழுவின் உறுப்பினர் பதவியில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா விலகியுள்ளார். இது தொடர்பான அறிவிப்பு பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்சவினால் இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் குறித்த வெற்றிடம் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவு கக்கிமால் பூர்த்தி செய்யப்படும் எனவும் அஜித் ராஜபக்ச அறிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் உத்தேச ஊழல் எதிர்ப்பு சட்டம் மீதான விவாதம் எதிர்வரும் 21ஆம் தேதி நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான குழு கூட்டம் சபாநாயகர் தலைமையில் கூடிய போதே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா நீதித்துறை சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியல் மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்சபால் கடந்த ஏப்ரல் மாதம் ஊழல் எதிர்ப்பு சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இலங்கையில் இடம்பெறும் ஊழல் மற்றும் லஞ்சம் தொடர்பான செயற்பாடுகளை தடுப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வதே இந்த சட்டமூலத்தின் முதன்மையான நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டமூலத்தில் உள்ள சில பிரிவுகள் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என உச்சநீதிமன்றம் சமீபத்தில் சபாநாயகரிடம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் குறித்த சட்டமூலம் தொடர்பான நாடாளுமன்ற விவாதம் எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் ஊழல் எதிர்ப்பு சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தும் வகையில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாங்காட்டு பகுதியில் நஞ்சுத்தன்மையான கடல் மீனை உட்கொண்டமையினாலேயே பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த பெண்ணின் குடும்பத்தினர் உட்கொண்ட மதிய உணவு மாதிரிகள் பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாங்காடு கடற்கரையில் கடற்தொழிலாளர்கள் வீசிய மீனினை குறித்த பெண்ணின் குடும்பத்தினர் சேகரித்துள்ளனர். குறித்த மீன் சமைப்பதற்கு உகந்தது அல்ல என கடற்தொழிலாளர்கள் தெரிவித்ததையும் அவர்கள் பொருட்படுத்தாது அந்த மீனினை எடுத்துச் சென்றிருந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனையடுத்து குறித்த குடும்பத்தினர் மதிய உணவை உட்கொண்டதன் பின்னர் மயங்கிய நிலையில் களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். கடல் மீனினமான பேத்தை என்ற மீனை அவர்கள் மதிய உணவுக்காக சமைத்து உட்கொண்டதன் காரணமாகவே இந்த சம்பவம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 3 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவத்தில் 27 வயதுடைய பெண் உயிரிழந்ததுடன் 50 வயதுடைய பெண், 19 வயதுடைய ஆண் மற்றும் 3.5 வயதுடைய ஆண் பிள்ளை ஆகிய 3 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் களுவாஞ்சிக்குடி பொது சுகாதார பரிசோதகர்கள் அவர்கள் உட்கொண்ட உணவு மாதிரிகளை பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளதுடன் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வெங்காய செய்கையினை இலகுவாக்கும் வகையில் வெங்காயம் நடுகை செய்யும் இயந்திரம் ஒன்றினை யாழ்ப்பாணம் அச்சுவேலியைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் உருவாக்கியுள்ளார். இயந்திரத்தின் மூலம் வெங்காயத்தினை நடுகை செய்வதற்கு ஏற்படும் செலவினத்தை பல மடங்கு குறைக்கும் வகையில் இந்த இயந்திரம் உருவாக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியினைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் 2 வருடங்களுக்கு மேலாக லேண்ட்மாஸ்டர் எனப்படும் சிறிய ரக உழவு இயந்திரத்தை பயன்படுத்தி வெங்காயத்தை நடுகை செய்யும் இயந்திரம் ஒன்றினை உருவாக்கியுள்ளார். அதன் மூலம் செலவினங்களை குறைத்து வெங்காயத்தினை நடுகை செய்யும் முறையினை கண்டுபிடித்துள்ளார்.
இதன் ஊடாக வெங்காயத்திலே நடுகை செய்வதற்கு ஏற்படும் செலவினத்தை பல மடங்கு குறைத்து அதன் ஊடாக பல ஏக்கர் நிலங்களில் பயிரிட்டு வெற்றி கண்டுள்ளார். இதனை அனைவருக்கும் அறிமுகப்படுத்தும் வகையில் முதற்கட்டமாக வடமாகாண விவசாய பணிப்பாளரின் மேற்பார்வையின் கீழ் இன்றைய தினம் நடுகை செய்யும் முறை காண்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த இயந்திரத்தை எவ்வாறு இயக்குவது, அதன் மூலம் எப்படி நடுகையினை மேற்கொள்வது போன்ற விடயங்கள் பயனாளிகளுக்கு காண்பிக்கப்பட்டது. நிகழ்வில் வடமாகாண விவசாய பணிப்பாளர் சுகந்தினி செந்தில்குமரன், பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் ஸ்ரீரங்கன் அஞ்சனாதேவி, முன்னாள் விவசாய பணிப்பாளர் சி சிவகுமார் மற்றும் விவசாய அதிகாரிகள், விவசாயிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அதாவது வெங்காய பல்ப் நடுவதற்கான ஒரு இயந்திரம். அந்த இயந்திரம் ஒரு ஆயிரம் கண்டு நடுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு மணத்தி அளவு எங்களுக்கு போதும். ஆயிரம் கண்டுக்கு எங்களுக்கு தேவையான விதை, அது டிபெண்ட், ஒரு விதையின் என்ன விதை என்ற அந்த பல்பின் சைஸ் வந்து கிட்டத்தட்ட அதன் சைஸை பொறுத்து 70-80 கிலோமீட்டர் எங்களுக்கு தேவைப்படுகிறது. அந்த தேவை அது வந்து 80 கிலோ என்று சொல்லியக்கில் எங்களுக்கு போன மார்கழி மாதம் நாங்கள் அறுவடை செய்யக்கில் எங்களுக்கு கிட்டத்தட்ட 1:20 நாங்கள் அறுவடை செய்திருக்கிறோம். அந்த விளைச்சல் இது வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 2 வருடமாக இந்த வெங்காய நடுகிற மிஷினால் பரிசாயம் செய்து அதன் பலன் எங்களுக்கு கிடைத்தபடியாகத்தான் நான் எங்களுடைய விவசாய திணைக்களகத்துக்கு அறிவித்து மற்ற விவசாயிகளும் இதன் இந்த பலனை அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இன்றைக்கு நாங்கள் இந்த ஒரு கண்காட்சியை செய்து முடித்திருக்கின்றோம். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். 27வது ஆண்டில் ஐபிசி தமிழ் யாழ் கலையகத்தில் நிகழ்வுகள் முன்னெடுப்பு. இலங்கையில் கருத்து சுதந்திரத்துக்கு அமெரிக்கா குரல், சர்ச்சைக்குரிய ஊடக சட்டமூலத்தை ஆராய வலியுறுத்தல். கொச்சிக்கடை அந்தோனியார் தேவாலயத்திற்குள் நுழைய முயற்சித்த நபர் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது. பாஜக ஆளும் மாநில முதலமைச்சர்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு, இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கான பின்னணியில் நகர்வு. சப்போர்ஷியா மீது உக்ரைன் பதில் தாக்குதல், தற்காப்பு முயற்சி என்கின்றது உக்ரைன். இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.